வணக்க நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் தேனி சுகசா. தினமும் அசைப்போடு உங்களுக்காக. முச்சங்க வரலாற்றை கூறியவர் நக்கீரர். முச்சங்கங்களிலும் முதன்மையான இலக்கண நூலாக வீற்றிருந்தது அகத்தியம். 17 மேல் கணக்கு என்று கூறப்படுவன தொகையும் பாட்டும். 8 தொகையின் அகப்புற நூல்கள் பரிபாடல். முதன் முதலாக தொகுக்கப்பட்ட தொகை நூல் குறுந்தொகை. சங்க பாடல்களில் கூடுதலான பாடல்களை பாடிய புலவர் கபிலர். 99 மலர்களை பற்றி குறிப்பிடும் நூல் குறிஞ்சி பாட்டு. 8 தொகை நூல்களின் மொத்த பாடல்கள் 2426. அகமா புறமா என்ற விவாதத்திற்கு உரிய நூல் நெடுநல் வாடை. பதிற்றுப்பத்தில் கிடைக்காத 20 1 10. அறத்தோடு நிற்றலை சிறப்பாக கூறும் நூல் குறிஞ்சி பாட்டு. சங்ககால கண்ணகியின் கணவன் பேகன். பொருட்கடவை என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல். கூத்தராற்று படையின் வேறுபறை மலைபடுகடாம். உரையாசிரியர்களால் குறுந்தொகை பாடல்களை மிகுதியாக எடுத்து காட்டப்பட்டுள்ளன என்று கூறியவர் உவே சா. நெடுந்தொகை என்று சிறப்பிக்கப்படுவது அகநானூறு. 80 பாடல்களில் 69 பாடல்கள் பாடாந்திணையில் அமைந்த தொகை நூல் எது? பதிற்றுப்பத்து. அம்பா ஆடல் என்று பரிபாடல் கூறுவது மார்கழி நோன்பு. ஆரி அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவிப்பதற்காக கபிலர் பாடியது குறிஞ்சி பாட்டு. மௌரியர் தெற்கு திசை நாடுகளை கைப்பற்ற வந்த வரலாற்று செய்திகளை கூறும் நூல் அகநானூறு. பட்டினப்பாளை பெரும்பானாற்றுப்படை ஆகிய நூல்களை இயற்றியவர் ஒருத்தரங் கண்ணனார். இதிகாச கருத்துக்களும் குரட்பாக்களும் மிகுதியாக இடம்பெறும் நூல் கலித்தொகை. அதிகமானுக்குரிய மலை குதிரை மலை. ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி என்னும் கண்ணகையை பற்றி அறிவிப்பது நற்றிணை. ஆதிமந்தி யாருடைய மகள்? கரிகால் சோழன். பொதினி மலை எனப்படுவது பழனி மலை. தாய் சாப்பிறக்கும் புள்ளி கல்வன் என்ற தொடரில் கல்வன் என்ற சொல்லின் பொருள் நண்டு. ஐங்குறு நூற்றை தொகுத்த கூடலூர் கிளார். காக்கை பாடினியாரின் இயற்பெயர் நச்சல்லையார். முடிமுதல் அடிவரை வருணை செய்வது கேசாதி பாதம். விழுப்புண் பட்டோரும் கணவனை கண்டு மனைவி ஆனந்த கண்ணீர் விடுவது உவகை கழுச்சி.